ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால ஆரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று அக்டோபர் 6ஆம் தேதி மற்றும் நாளை அக்டோபர் 7ஆம் தேதி. இந்த ரெண்டு தினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தோட மகாலயபட்ச தேய்பிறை அஷ்டமி திதி. இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் நாம் பைரவரை வழிபாடு செய்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான பிரச்சனைகள், அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரி தொல்லை, இப்படி எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பைரவருக்கு இந்த ஒரு காயை வைத்து தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபாடு செய்கிறப்போ அந்த பிரச்சனைகள் அனைத்துமே அடியோடு ஒழிந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி எந்த காயில் இந்த நாளில் நாம் தீபம் வந்து ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் இந்த தீபத்தை வந்து ஏற்ற 2023ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்துக்கான தேய்பிறை அஷ்டமி திதி எப்போ தொடங்குது, திதி வந்து எப்போ முடியுது, இந்த புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமி திதியோட சிறப்புகள் என்ன, அதை குறித்த ஆன்மீக தகவலையும் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலா அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை நாம் வழிபாடு செய்கிறது வந்து சிறப்பு. இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த புரட்டாசி அஷ்டமி திதியில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியோடு இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. அதோடு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி திதியானது இன்று காலை 10:41 வந்து தொடங்கி அக்டோபர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று 10:41 வந்து தொடங்கி அக்டோபர் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:43 வரைக்குமே இந்த திதி வந்துட்டு இருக்குது. பொதுவாக தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாவே ராகு கால நேரத்தில் நாம் பைரவ பெருமான வழிபாடு செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலை 10:30 to 12:00 வரைக்கும் ராகு கால நேரம் இருந்தது. அந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம். அது இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரம் இன்று 9:30 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அஷ்டமி அப்படின்னாவே மாலை நேரத்தில் எல்லா சிவன் கோவில்களையும் இருக்கக்கூடிய பைரவ பெருமானுக்கு வழிபாடுகள், சிறப்பான பூஜைகள், அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் வந்து நடைபெறும். மாலை 6 மணிக்கு மேல, இன்று மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக அலங்கார பூஜையில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பைரவ பெருமானுக்கு தேவையான அபிஷேக பொருள்லாம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்ய போகிறப்போ இப்போ சொல்ல போகிற இந்த தீபத்தையும் ஏற்றி நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம். பொதுவாக பைரவ பெருமானை நாம் வழிபாடு செய்கிறப்போ பூசணிக்காயில் தீபம் போடுவாங்க, தேங்காய் தீபம் போடுவாங்க, மிளகு தீபம் போட்டு இந்த மாதிரி பல தீபங்களை ஏற்றி நாம் வழிபாடு வந்து செய்வோம். அந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து பைரவ பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி தான் இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றுறப்பையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான துன்பங்கள், அதாவது ஒரு இதுவரைக்கும் நம்ம சமாளிக்க முடியாத பல கஷ்டங்களை வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சுட்ருப்பீங்க, அந்த மாதிரியான கஷ்டங்கள் கூட விலகிவிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கசப்பு அப்படின்னதுமே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய முதல் பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் தான். அந்த கசப்பான பாவக்காயை வைத்து தான் நாம் பைரவரை நினைத்து தீபம் வந்து ஏற்ற போகிறோம். அப்படி ஏற்றுறப்போ கசந்து போன நம்ம வாழ்க்கையும் இனிப்பாக மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் பைரவருடைய சன்னதியில் மட்டும்தான் இந்த தீபத்தை வந்து ஏற்றணும். வீட்டில் பாவக்காய் தீபம் ஏற்றக்கூடாது. இந்த தீபத்தை வந்து ஏற்றுறதுக்கு ஒரே ஒரு பாவக்காய் இருந்தாலே வந்து போதும். பழுத்த பாவக்காயில் இந்த தீபம் வந்து ஏற்றக்கூடாது. ஒரு நல்ல பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு பாவக்காய் வந்து வாங்கிக்கிறேங்க. அதை நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டு பாதியாக வந்து நீல வாக்கில் நாம் கட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். இப்போ அப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு உள்ள வந்து விதைகள் இருக்கும் இல்லையா, அந்த விதைகள் அனைத்தையுமே வந்து எடுத்துட்டு அந்த பாவக்காயோட 4 பக்கமும் சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றணும். நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு ஒரு சிவப்பு நிற துணி வந்து எடுத்துக்கிறேங்க. அந்த சிவப்பு நிற துணியில் 9 அல்லது 21 இந்த எண்ணிக்கையில் மிளகை வந்து போட்டு அதை வந்து மூட்டையாக வந்து கட்டிக்கிறேங்க. நாம் கட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த மிளகு முடிச்ச அப்படியே பாவக்காயில் வந்து வச்சு அதை வந்து திரியாக பயன்படுத்தி தீபம் வந்து ஏற்றணும். இப்படி தீபத்தை வந்து ஏற்றி வச்சதுக்கப்புறமா பைரவரை 8 இல்லைன்னா 16 இந்த எண்ணிக்கையில் பைரவரை வந்து சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு பைரவருக்கு பிடித்த செவ்வரளி பூ இருக்கு இல்லையா, அதை வந்து மாலையாக தொடுத்து அணிவிக்கலாம்.
கோவில்லையும் செவ்வரளி மலர் மாலை வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி தீபத்தை வந்து ஏற்றி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பைரவருடைய அஷ்டகம் வந்து தெரிஞ்சது அப்படின்னா அந்த அஷ்டகம் வந்து படிக்கலாம். அல்லது இங்கே சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு பைரவர் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி உங்களால் இந்த வழிபாடு வந்து செய்ய முடியலை, இன்று மாலை நேரத்தில் போய் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க, நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை என்று வரக்கூடிய ராகு காலம் அப்படின்றது காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் சனிக்கிழமை என்று ராகு காலம், அந்த நேரத்தில் போய் வழிபாடு செய்கிறது அப்படின்றது மிக மிக சிறப்பு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபாடு செய்கிறப்போ சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களும் வந்து நீங்கும். அதுவும் நாளைய தினம் புரட்டாசி மாதம் மகாலயபட்சத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை, அந்த நேரத்தில் போய் நாம் வழிபாடு செய்கிறப்போ பித்ருக்களுடைய முழு ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய அஷ்டமச்சனி, ஏழரை சனி, ஜென்மச்சனி, விரயச்சனி இந்த மாதிரியான பாதிப்புகள், சனி தோஷம் இது அனைத்துமே வந்து நீங்கி ஒரு நல்ல வளமான வாழ்க்கை வந்துட்டு அமையும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் தான் சனி பகவானுடைய குரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதனால் காலபைரவரை நாம் ராகு கால நேரத்தில் சனிக்கிழமை என்று வழிபாடு செய்கிறப்போ பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. இன்று மாலை நேரத்தில் போய் வழிபட முடிஞ்சவர்கள் நீங்கள் பண்ணிடுங்க, முடியாதவர்கள் நாளைய தினம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த ராகு கால நேரத்தில் நாளை சனிக்கிழமை என்று வழிபாடு செய்யுங்க. மிக மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பாவக்காய் தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க. இதே போல் ஒரு தொடர்ந்து 8 மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி, இப்போது நாம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில் தான் நாம் வழிபாடு வந்து செய்யணும். நமக்கு ஏதாவது வேண்டுதல் நடக்கணும், அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கணும், வீடு வாங்கணும், குழந்தை வரம் வேண்டும், திருமணம் வந்து நடக்க வேண்டும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்யலாம், பைரவரையும் காலபைரவரையும் வழிபாடு செய்யலாம். தேய்பிறை அஷ்டமி தீதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரணும், எதிரி தொல்லை நீங்கணும், கடன் வந்து தீரணும், அதே மாதிரி பணப்பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பணப்பிரச்சனை தீரணும், அதுக்கப்புறம் நோய் தீரணும், இந்த மாதிரி தடையெல்லாம் தொடர்ந்து தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, வியாபாரத்தில் மந்த நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த தேய்பிறை அஷ்டமியை வந்து பயன்படுத்திக்கிறேங்க. அந்த மாதிரி ஒரு 8 தேய்பிறை அஷ்டமி தொடர்ந்து இந்த பாவக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கி உங்களுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக வந்துட்டு இருக்கும். நம்பிக்கையோடு நாம் கடைபிடிக்கக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டையும் கடவுள் நிச்சயமாக வந்து ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதலையும் அவர் வந்து நிறைவேற்றி தந்து நமக்கான வழியை அவர் வந்து காட்டுவார். இது நிச்சயமான நிதர்சனமான உண்மை. அதுவும் காலபைரவர் அப்படின்றவர் வந்து துடிப்பான தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நமக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய தெய்வங்களில் காலபைரவர் முதன்மையானவர். சிவபெருமானுடைய 64 அம்சங்களில் ஒருத்தர் தான் வந்து காலபைரவர். காலபைரவர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தனி சந்நிதி சிவபெருமானுடைய பழமையான கோவில்களில் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தனி சந்நிதியில் போய் காலபைரவரை வணங்குறது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பான ஒன்று. அதுவும் நாளைய தினம் தவறாமல் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க, நிச்சயம் நல்லது வந்து நடக்கும். அப்படி இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறப்போ சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பைரவருடைய மந்திரம், இந்த மந்திரத்தை மனதார 9 முறை வந்து நீங்கள் வந்து சொல்லணும். மந்திரம் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து தர்றேன். பைரவருடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம், ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை மனதார நீங்கள் வந்து ஜெபிச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் வந்து விலகணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிறீங்க, நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வந்துட்டு தீரும். அஷ்டமி திதிகளில் நீங்கள் இந்த தீபம் வந்து ஏற்றிட்டு வர்றதுக்குள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடன் அடைவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பைரவர் வந்து உங்களுக்கு கண்முன்னே ஏற்படுத்தி கொடுப்பார். மிகவும் அதிசக்தி வாய்ந்த வழிபாடு, இதை செய்து பலனடைந்தவர்கள் நிறைய பேர். அதனால் நீங்களும் வந்து நிச்சயம் இந்த பரிகாரத்தை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நினைத்த காரியம் வந்து நடக்கணும், இப்போ எங்களுக்கு வந்து சொந்த வீடு வந்து வாங்கணும், சொந்தமாக வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இன்றைய தினம் இந்த அஷ்டமி திதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரவருக்கு மிகவும் பிடித்தமான வாசனை பொருளான அரகஜாவை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து அவர் மேனியில் வந்து பூச சொல்லலாம்.
இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வந்து மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து காலை கையில் போகிறப்பவே அரகஜா வாங்கி கொண்டுட்டு போயிருங்க. அரகஜா வாங்கி கொடுத்து பூஜை வந்து முடிஞ்சு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயர் கையில் இந்த அரகஜாவை கொடுத்து பைரவர் மேனியில் நல்லா பூசை சொல்லிவிட்டு அதிலிருந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு தினந்தோறும் நீங்கள் வெளியில் போகிறப்ப அந்த அரகஜாவை கொஞ்சம் உங்கள் நெத்தியில் வந்து வச்சுட்டு போங்க. அப்படி போகிறப்ப வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் அதாவது அனைத்து வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வெற்றியில் முடியும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. இந்த அரகஜா வழிபாடு அப்படின்றது மிக மிகவும் ரகசியமான ஒரு சூட்சமமான வழிபாடு. இன்றைய தினம் இதையும் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பைரவர் வழிபாடு குறித்து நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். அந்த பதிவில் முக்கியமான பதிவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பைரவருடைய 108 போற்றி. நாம் நினைத்ததை நினைத்தபடி அடைகிறதுக்கு நாம் சொல்ல வேண்டிய பைரவருடைய 108 போற்றி. சாகப்போகிற நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட காப்பாற்றி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அந்த 108 போற்றிகள் பற்றின பதிவும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் வந்து இன்றைய தினம் வந்து செக் பண்ணி பார்த்து பைரவருடைய 108 போற்றியும் உங்களால் நேரம் இருந்தால் நிச்சயமாக வந்து சொல்லி பைரவருடைய அருளை வந்து பெறுங்க. இன்றைய தினம் சொன்ன இந்த 3 வழிபாட்டு முறைகளையும் வந்து பின்பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை இப்படி அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட அந்த பைரவ பெருமான் உங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.